உயிர் தமிழ் படம் அமீருக்காக பார்க்க வந்தேன். அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம், ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு. படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம். எனக்கு நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க வந்து அதாவது அந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அமீர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சீரியஸாக பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்கார். நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படமாக இது இருக்குது. இன்னும் அந்த படசியே பண்ணிகிட்ருக்காது, பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும், மாரி செல்வராஜ் படங்கள், இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது தெரிஞ்சு இது எப்படி பார்க்கணும்? குறிப்பாக வெற்றிமாறனோட பிரவீன் காந்தி டேரக்டர் காந்தி அவர் பேசியிருக்காங்க, அவங்கள குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, நான் பார்க்குறேன். வளர்ச்சி இருக்குது, தமிழ் படம் வந்து தளர்ச்சி ஆகிட்டு, நீங்கள் வளர்ச்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஆனா வந்து இந்தியாவில சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்கா தமிழகத்தில்? இந்தியா முழுக்க இருக்குது. தமிழகத்தில் இருக்குதானே, நிறைய சம்பவங்கள் இருக்குது. இல்லை, இன்னும் அது சாதிய கொடுமைகள் நடக்குது, இருந்துட்டு தானே இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தானே இருக்குது, இல்லாமல் இல்லை. இல்லைங்களோட அப்டேட் விடுதலை டூ ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இன்னொரு 15-20 டேஸ் ஆஃப் ஷூட் இருக்குது, முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் வரும். சர்ச்சைகளுக்கு இடையே இந்த படம் இருக்குது, அதாவது இந்த கதாநாயகன் வந்து அமித் சார் வந்து பெரிய சர்ச்சைகளை மாற்றி இது பண்ணுற அந்த டைத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி இதில் வந்து இப்போ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு 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 அலிகேஷன், ஒரு கிரைம், அதில் வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க, அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அவர் வந்து அதிலிருந்து வெளியே வந்திருக்காரு. இந்த படத்தில் கூட சில வசனம் இருக்கு, தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட தலைவர் ஆகலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது சொன்ன மாதிரி இல்லையா? இல்லை, எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க இதில். இதுலேருந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட தனியாக ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது, அதுதான் சொல்கிறேன், தனியாக ஒரு வசனத்தை எடுத்து தனியாக ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை, எல்லாரையும் பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்களோ, கொஞ்ச நேரம் பார்த்தீங்களோ, அதனால தான் ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, எல்லாரையுமே நையாண்டி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சட்டையர், இதை வந்து ஒரு சட்டையர், இது ஒரு சட்டையர், அதனால வந்து அதை நம்ம அப்படி தான் அதை அணுகணும், சட்டையராக பார்க்கணும். அதாவது அந்த நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க, வேலைக்கு நம்ம போகிறோம், சம்பளத்துக்கு போகிறோம், பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்னைக்கு வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். அது எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பலமாக இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது. தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம், அதாவது திரையரங்களை வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான அந்த அந்த பேசிக் ரிட்டர்ன்ஸ். மக்கள் வந்து பார்த்தா தான் அந்த பணம் திரும்ப வரும்ன்ற ஒரு நிலையில் அது திரும்பவும் வந்திருக்கு. அது வந்து அது வந்து அவர் அந்த அந்த மாணவர் என்ன சொல்கிறது, அவர் செய்த அவர் அவருடைய தாக்குதல் தான் அது. அவர் அவர் மேலே அவரை அவரை வந்து எந்த இடத்துல புஷ் பண்ணாங்களோ அவரை திரும்ப தாக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல், அவர் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கன்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஓகே, தேங்க்யூ.